Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களை தூண்டிவிட்டு ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டதாக ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. வெளிநாட்டு நிதி மூலம் இதை செய்ததாக மாணவர்கள் மத்தியில் பேசுகையில் அடுக்கடுக்கான புகார். Activities which led to the protest, unfortunate police firing, and that cost innocent lives. That is a very sad part of it. But they wanted this esterlite to be closed, because that esterlite produced 40% of our copper need. நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக வெளிநாட்டு நிதி உதவிகள் இருந்திருப்பதாக ஆளுநர் கருத்து. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு பெரும்பாலும் வெளிநாட்டு நிதி வருவதாகவும் பேச்சு. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தால் நிராகரிப்பதாகத்தான் பொருள். ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. சட்டங்களை இயற்ற அதிகாரம் கொண்ட மாநில அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது ஆளுநரின் கடமை. மசோதா நிராகரிப்பு குறித்த ஆளுநரின் கருத்துக்கு திமுக எம்பி திருச்சி சிவா பதில். எதிர்க்கட்சிகள் சமூக நீதியை காப்பது போல நாடகமாடுகின்றன. பாரதிய ஜனதா நிறுவன தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டிஜிபி சைலேந்திரபாபு திடீர் ஆய்வு. வந்தே பாரத் ரயில் திட்டத்தை தொடக்கி வைக்க பிரதமர் வர இருப்பதால் பாதுகாப்பை அதிகரிக்க அறிவுறுத்தல். திருச்சியில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை அதிகரிக்க 600 கோடி ரூபாயில் டைடல் பார்க். 10 லட்சம் சதுரடியில் அமைக்கப்பட்டு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. ராகுல் மற்றும் அதானி விவகாரத்தில் இன்றும் அமளி நீடித்ததால் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. கூச்சல் குழப்பத்தால் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. அதானி நிறுவனம் மீது புகாரில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை. தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விருதுநகர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் அகழாய்வு பணிகள் தொடக்கம். சென்னையில் தீர்த்த வாரியின் போது 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம். வருங்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது தடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதி. அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியே அழைப்பிதழ் அனுப்பப்படும் என பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிக்கை. டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக கரும்பு விவசாயிகள் போராட்டம். கரும்பு டன் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் வழங்கவும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 69ஆக அதிகரிப்பு. தொற்று உறுதியாகும் சதவிகிதம் 5.5% உயர்வு. மாநில மருத்துவ அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாளை ஆலோசனை. கொரோனா மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் காணொலி முறையில் ஆலோசிக்கிறார். வங்கிகளில் உரிமை கோரப்படாமல் உள்ள டெபாசிட்தாரர்களின் 5,000 கோடி ரூபாய் பணம். திரும்ப கொடுக்கும் நடைமுறையை உருவாக்குவது குறித்து விளக்கமளிக்க மத்திய நிதியமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5% தொடரும் என அறிவிப்பு.
வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி உயர வாய்ப்பில்லை. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்ட முப்படை வீரர்கள் படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்த முயற்சி. இங்கிலாந்தில் தேவாலய நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மன்னர் மூன்றாம் சார்லஸ் அவரது மனைவி கேமில்லாவுக்கு எதிர்ப்பு. மன்னர் ஆட்சிக்கு எதிராக எழுந்திருக்கும் குரல்கள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.